கொள்ளையடிக்கப்பட்ட நகைகளுடைய மொத்த இது வந்து 31.7 கிலோ. காவல்துறை மூலமாக மீட்டெடுத்திருக்கிறோம். கடந்த 13ஆம் தேதி அரும்பாக்கம் ஃபெடரல் பேங்க்கில் ஒரு ராபரி நடந்தது உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும். ஏற்கனவே காவல்துறை எடுத்த நடவடிக்கையும் உங்களுக்கு தெரியும். அப்போ வந்து நம்ம 2 அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ணியிருந்தோம், பாலாஜின்னு ஒருத்தரையும் சந்தோஷ்னு ஒருத்தரையும். இப்போ கிட்டத்தட்ட 18 கிலோ ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தோம். அதன் தொடர்ச்சியாக நடவடிக்கை மேற்கொண்டதில் நம்ம வந்து ஃபர்தராக வந்து முருகன் முக்கிய எதிரி, அந்த ஃபெடரல் பேங்க்லேயே ஒர்க் பண்ண முருகன் மற்றும் செந்தில் அவருடைய நண்பர் தென் சூர்யா. இதில் வந்து முருகனும் சூர்யாவும் நேராக அந்த சம்பவத்தில் நேரடியாக ஈடுபட்டவங்க. அந்த 3 பேரையும் கூட நம்ம கைது பண்ணியிருக்கோம். அதன் அடிப்படையில் விசாரணையின் அடிப்படையில் எஞ்சிய மொத்தம் இதில் அதாவது கொள்ளையடிக்கப்பட்ட நகைகளுடைய மொத்த இது வந்து 31.7 கிலோ. அதை வந்து சப்சிக்வெண்ட்டாக இப்போ நம்ம வந்து எல்லோருக்கிட்டேயும் ரெக்கவரி பண்ணியிருக்கிறோம். இதில் வந்து இன்னொரு அக்யூஸ்டும் ஸ்ரீவஸ்தவான்னு ஒருத்தர்கிட்ட அவரையும் நம்ம கைது செஞ்சுருக்குறோம். அவர்கிட்ட இருந்தும் சில பொருட்களை வந்து கோயம்புத்தூரில் மீட்டிருக்கோம். அதுவும் இப்போ ஆன் த வே கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ மொத்தம் 31.7 கிலோ காணாமல் போனதில் மொத்தம் 31.7 கிலோவும் காவல்துறை மூலமாக மீட்டெடுத்துருக்குறோம். இதில் முக்கியமான ஒரு தகவல் என்னென்னா, அவர் சந்தோஷ் கிட்டேருந்து தான் நம்ம வந்து இதில் வந்து மேக்ஸிமம் ரெக்கவரி பண்ணியிருக்கோம். முதல் நாள் வந்து 18 கிலோ உங்களுக்கும் நிறைய பேர் ப்ரெஸ்லேருந்து அதை சந்தேகமாக கேட்டிருக்கிறீங்க. முதல்ல 18 கிலோ சொன்னோம், அப்புறம் ஒன்று ஒன்று ரெக்கவரி வரும்போது கொஞ்சம் எக்ஸஸாக தெரியுது, அதனால் எக்ஸஸாக எதுவும் காணாமல் போயிருந்ததான்றதை கேட்டிருந்தீங்க. முதல்ல 18 கிலோ கம்ப்ளீட்டாக அந்த சீல்டு கவர் பேங்க்கில் வந்து சீல்டு கவர் இருக்கும், அந்த கவரை வந்து பிரித்தா கஸ்டமருக்கு வந்து இது இருக்காது, கஸ்டமர் முன்னால் சீலிடப்பட்ட கவர்ன்றதுனால மொத்த வெயிட் அப்போ போட்டிருந்தோம். ஸோ அந்த கவர் வெயிட்லாம் மைனஸ் பண்ணும்பொழுது நமக்கு வந்து 15.9 கிலோ, அதில் கிட்டத்தட்ட 2.1 கேஜி இந்த கவர் வெயிட் டிஃப்ரென்ஸ் வந்ததில் தான் இந்த சின்ன குழப்பம். அதுக்கப்புறம் சப்சிக்வெண்ட்டாக நம்ம வந்து ஒவ்வொரு இடத்துலருந்தும் ரெக்கவரி பண்ணதில் இப்போது கரெக்டாக 31.7 கேஜிஸ் நமக்கு வந்து டேலி ஆகிருக்கு. டேலி ஆகி இப்போ நம்ம கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் ரெக்கவரி பண்ணியிருக்கோம். இதில் இந்த சந்தோஷ் வந்து மேஜர் போர்ஷன் கொண்டு போயிருந்தவர், அவருடைய சொந்தக்கார் அச்சரப்பாக்கத்தில் இன்ஸ்பெக்டராக இருக்கிறார் ஆக்சுவலாக கமல்ராஜன் சொல்லிட்டு. அது மறுநாள் கொள்ளையடிக்கப்பட்ட மறுநாள் வந்து அவருடைய வீட்டுக்கு போயிருக்காரு. வீட்டுக்கு போனதில் அங்கே வந்து கையில் கொண்டு போன ஒரு பார்ட் ஆஃப் த ஜுவல்லரியை வந்து அங்கே வச்சுட்டு வந்துட்டார். அதன் தொடர்ச்சியாக நம்ம இன்வெஸ்டிகேஷனில் அதையும் கண்டுபிடிச்சி அவர்கிட்ட இருந்தும் இந்த மிச்சம் உள்ள கிட்டத்தட்ட 6.5 கிலோ கோல்டு வந்து அவர்கிட்ட இருந்தும் நம்ம வந்து ரெக்கவரி பண்ணியிருக்கோம். எல்லா விதமான நடவடிக்கையும் மேற்கொண்டு முழு முழுச்சாக காவல்துறை செயல்பட்டு சென்னை காவல்துறை இந்த பணியை வந்து இப்போதைக்கு முடிச்சிருக்கோம். இதில் தொடர்ச்சியாக மேற்கொண்டு ட்ரையல் ஃபாலோ பண்ணணும். வேறு யாருக்கும் இதில் என்ன சம்பந்தம் இருக்கிறதையும் இதுவரையும் ஓரளவுக்கு விசாரித்தாச்சு. மொத்த அக்யூஸ்டும் இதுவரையும் உள்ளவங்கள கைது செஞ்சுருக்காது. மொத்த துரிதமாக செயல்பட்டு மொத்த ஜுவல்லரியும் மீட்டெடுத்துருக்குறோம். இன்ஸ்பெக்டர் அமர்ராஜ் மட்டும்தான் இருக்காரா, அவர் சார்ந்த ஃபேமிலி யாராவது இருக்காங்களா இல்லை வேறு போலீஸ்காரங்க யாராவது? இல்லை, வேலை காவல்துறை யாரும் இதில் சம்மந்தப்பட்ட மாதிரி தெரியல. அமல்ராஜுக்கு அந்த சங்கதி தெரியும், இது களவாடப்பட்ட நகை என்பது 15ஆம் தேதி அவருக்கு தெரியும். அதை மீறி அவர் வீட்டில் அவர் வந்து அதை 3 நாளாக தகவல் எதுவும் காவல்துறைக்கு சொல்லாமல் வச்சிருந்தது ஒரு பெரிய தவறு. அதனால் அதுக்கப்புறம் நம்ம அவர்கிட்ட கேட்ட பிறகு தான் அதை வந்து கொண்டு வந்து கொடுத்துருக்குறாரு ஒரு போர்ஷன். மறுபடியும் அவர்கிட்ட விசாரணை செஞ்சு இன்னொரு போர்ஷனும் நம்ம ரெக்கவரி பண்ணிட்டோம் அவர்கிட்டேருந்து. அதனால் அந்த மறைச்சி வச்சதுக்குண்டான குற்றத்துக்கு அவரை நம்ம வந்து கைது செஞ்சுருவோம்.